இருக்குது, 6 இன்ச் வச்சுருக்குறோம். உங்களுக்கு இறக்கம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து இறக்கி கட் பண்ணிக்கலாம். 7 இன்ச் வேணாலும் 7 இன்ச் வச்சுக்கலாம், இல்லை 7.5 8, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவுண்ட் நெக் இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம். உங்களுக்கு இன்னும் ஷேப் வேணாலும், இதில் வந்து லைட் ரவுண்டு தான் இது, அதாவது யூ ஷேப்பு. இன்னும் ஃபுல் ரவுண்டு வேணாலும் இதில் வந்து பேட்டர்ன் வந்து இருக்குது. நீங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, 30 சைஸில் ப்ளவுஸ் பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். ஸோ லாஸ்ட் டைம் போட்ட, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி எப்படி ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும், அதாவது ஆஃப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும், எல்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும், 3/4 ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருந்தீங்க. மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், பார்த்துருந்தீங்க. நான் தொடர்ச்சியாக நம்ம இந்த ப்ளவுஸோடைய கட்டிங் வீடியோ தான் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பேக் பார்ட் வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ லைனிங் வந்துட்டு இப்படி போட்டுக்கலாம். லைனிங் நம்ம சாதாரணமாக டபுளாக தான் போட்டுக்குவோம், அதே மெத்தடில் நம்ம லைனிங் வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போ நம்ம வந்து இது லைனிங் தான் கட் பண்ண போகிறோம். நீங்கள் ஒருவேளை பிளைன் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒன்றுமில்லை, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா, இந்த கீழே வந்து நம்ம 1/2 இன்ச் விட்டுருப்போம் ப்ளவுஸுடைய லென்த்து, மேலே ஷோல்டரில் வந்து தைக்கிறதுக்கு மேலே விட்டுருப்போம், அதே மாதிரி கீழே மடித்து தைக்க 1/2 இன்ச் விட்டுருப்போம், சைடில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் தைக்கிறதுக்கு விட்டுருக்குறோம், ஆமோவில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் வந்து நம்ம தைக்கிறதுக்கு விட்டுருக்குறோம். அதே மாதிரி கழுத்தில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம், இதில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் பிடிச்சி தைக்கிறதுக்கு கேப் விட்டுருக்குறோம். ஸோ எல்லாமே வந்து ரெடிமேட் மெஷர்மெண்ட், நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் மார்க் பண்ண தேவையில்லை. பேட்டர்ன் என்ன சைஸ் இருக்கோ அது அப்படியே சைஸை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த லைனிங் ப்ளவுஸுன்றதால நீங்கள் அப்படியே வச்சு இந்த மாதிரி பேட்டர்னை இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். இதே நீங்கள் ஒரு பிளைன் ப்ளவுஸ் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்லேருந்து ஒரு 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து துணி விடுற மாதிரி இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சில் ஒரு 1.5 இன்ச் நீங்கள் துணி விடுறீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேட்டர்னை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணிக்கங்க. இதை பாருங்கள், இப்போ இந்த மாதிரி 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி பேட்டர்னை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும் நீங்கள். அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்பொழுது நெக் வந்து உங்களுக்கு இறக்கம் இது இருக்கலாமா இல்லை இன்னும் இறக்கம் வேணுமா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கணும். இந்த நெக் இறக்கம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, நீங்கள் 6 வேணுனாலும், 6, 7, 8, உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு நெக்கு இறக்கம் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆமோலாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது சாதா ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிங்க, லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் கீழே நல்லா இப்படி கீழே இறக்கி வச்சு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ்ன்றதால அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ கரெக்டாக வச்சுரும், கரெக்டாக வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஸ்கெட்டி வந்து நல்லா ஷார்ப்பாக வச்சிங்க, அப்போ தான் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பட்டையாக வரும். அதனால் இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம், சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆமோல் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்படி மார்க் பண்ணும்பொழுது பேட்டர்னை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க, ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி டைட் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணி டைட் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா பேட்டர்ன் வந்து நகராது, கரெக்டாக வந்து பிடிச்சிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி ஷோல்டர் மேலே பார்த்தீங்கன்னா ஷோல்டர் பட்டி, அதே மாதிரி நெக்குடைய மார்க்கிங், நெக் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் வரும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஃபார்மாலிட்டிக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கி கழுத்து வந்து இறக்கி கட் பண்ணாலும் நீங்கள் இறக்கி கட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிசைன் நெக் வச்சு நீங்கள் கட் பண்ணாலும் நீங்கள் வந்து டிசைன் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அர்காத் பண்ணியிருக்கிறோம். ஸோ அர்காத்துக்கு நேராக வந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு அர்காத் பண்ணியிருக்கிறோம் தைக்கிறதுக்காக, இங்கே ஒரு அர்காத் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இந்த பேட்டர்னுடைய சைஸ் ப்ளவுஸுடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு, சரிங்களா? இதை பாருங்கள், இப்போ நம்ம வந்து 13 இன்ச்சு இந்த ப்ளவுஸுடைய இறக்கம், மேலே 1/2 இன்ச் தைக்கிறதுக்கும் கீழே 1/2 இன்ச் தைக்கிறதுக்கும் போக ப்ளவுஸுடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு. உங்களுக்கு ஒரு வேளை ஒரு 13.5 இன்ச்சும் ப்ளவுஸோடைய இறக்கம் வேணும்னா நீங்கள் வந்து இங்கே கீழே இறக்கிக்கணும். கீழே இறக்கி இந்த மாதிரி 1/2 இன்ச் கேப் விட்டுருங்க. 1/2 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 1/2 இன்ச் கீழே இறக்கணும், 13 இன்ச் வந்துடும். உங்களுக்கு 14 வேணாலும் நீங்கள் 1 இன்ச் கீழே இறக்கிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு வந்து 12.5 இன்ச் வேணும், 13 இன்ச் வேண்டாம், நமக்கு 12.5 இன்ச் வேணும் அப்படின்னா கீழே வந்து இறக்கிடுங்க. அதாவது நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறீங்களா, இப்போ மார்க் பண்ணிட்டீங்க, மார்க் பண்ணிவிட்டு 13 இன்ச் கட் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1/2 இன்ச் வந்து இதை விட குறைச்சி வச்சு மார்க் பண்ணிங்க. எல்லாமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கீழே தான் பண்ணணும், ஷோல்டரில் எதுவும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணக்கூடாது.
ஸோ உங்களுக்கு ப்ளவுஸோட இறக்கம் என்ன ஃபுல்லாக வந்து நீங்கள் கீழே மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ண பிறகு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரெடி. இதில் இந்த மார்க்கிங்லேயே நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இப்படி கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நெக்கோட இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குது, 6 இன்ச் வச்சுருக்குறோம். உங்களுக்கு இறக்கம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து இறக்கி கட் பண்ணிக்கலாம். 7 இன்ச் வேணாலும் 7 இன்ச் வச்சுக்கலாம், இல்லை 7.5, 8, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் நெக்கு தான் கட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு லீஃப் நெக் வேணாலும் நீங்கள் வந்துட்டு இப்படி லீஃப் நெக் வந்து வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நெக் டிசைன் பேட்டர்ன் கூட நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இதை பாருங்கள், இது எல்லாமே நெக் டிசைன் பேட்டர்ன் தான். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேட்டர்ன்ஸ் வரும், 25 டிசைனில் வந்து பேட்டர்ன்ஸ் வரும். ஸோ இது கூட நம்மகிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பேட்டர்ன் வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் அது மாதிரி இந்த ப்ளவுஸுடைய பேட்டர்ன் எல்லாத்துடைய ப்ரைஸும் வந்துட்டு அதில் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஈஸியாக ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் கூட யூஸ் பண்ணி நெக் வந்து அழகான டிசைனாக வந்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ரவுண்ட் நெக் கட் பண்ண வரலனா கூட இந்த பாருங்கள் ரவுண்ட் நெக் பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் ரவுண்ட் நெக் பேட்டர்ன் என்ன பண்ணுறீங்கன்னா பேட்டர்னுடைய இந்த அகலம் சைஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த சைஸ் பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 2.5 இன்ச் வரும், அதாவது 2.5 இன்ச் வரும், 5.5 இன்ச் கனெக்ட் பண்ணி நீங்கள் அதை கனெக்ட் பண்ணாமல் இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, இப்போ இந்த மார்க்கில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு கழுத்தோட இறக்கம் எவ்வளோ அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறத பாருங்கள். இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு 7 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன் சரிங்களா. ஒரு 7 இன்ச் வந்து கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த 7 இன்ச் இறக்கத்தில் இந்த ரவுண்ட் நெக் வந்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மார்க் இருக்கு இல்லைங்களா, இந்த கழுத்துடைய அகலம் இதுக்கு நேராக இந்த மாதிரி வச்சுருப்போறீங்க. இதுக்கு இறக்கத்துக்கு நேராக வந்து இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி மேலே எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது, இங்கே வந்து நீங்கள் மேலே ஏற்றிக்கணும். ப்ளவுஸோட இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் கழுத்தோடய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி இறக்கிக்கணும், மேலே ஏற்றிக்கணும். இப்போ இங்கே ரவுண்ட் நெக் வந்து 7 இன்ச்சில் வேணும் அப்படின்னா கரெக்டாக இந்த ரவுண்டு வந்து இந்த இடத்துல வர மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி கழுத்துடைய அகலம் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இங்கே கனெக்ட் பண்ணக்கூடாது, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து வெளியே வரும், அதேமாதிரி எக்ஸ்ட்ரா மேலே போகும். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம கழுத்துடைய அகலம் இறக்கம் இது மட்டும்தான் முக்கியம். இப்போ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே இதே மார்க்கில் ரவுண்ட் நெக் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ நான் வந்து ரவுண்ட் நெக் வந்து வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம ரவுண்ட் நெக் இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம். உங்களுக்கு இன்னும் ஷேப் வேணாலும் இதில் வந்து லைட் ரவுண்டு தான் இது, அதாவது யூ ஷேப்பு. இன்னும் ஃபுல் ரவுண்டு வேணாலும் இதில் வந்து பேட்டர்ன் வந்து இருக்குது, நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு ஷேப் கூட நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து டிசைன் வேணும்னாலும் நீங்கள் டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மெத்தடு தான், இப்போ அதே 7 இன்ச்சில் வச்சுருக்குறோன்னு சொன்னால் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள் ஷேப் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்படி நீங்கள் மார்க் பண்ணி இதில் வந்து நீங்கள் கட்டிங் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இதை வந்து கேன்வாஸில் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளவுஸில் வச்சு நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், நீங்கள் ஈஸியான மெத்தடில் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம், ப்ளவுஸ் பேட்டர்ன் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது எடுத்து ஓரம் வச்சுட்டு இப்போ அப்படியே மார்க்கில் நம்ம என்ன மார்க் பண்ணியிருந்தோமோ அதே மார்க்கிங் நம்ம வந்து கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கழுத்து பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா பேட்டர்னில் இருந்த அதே அளவு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து சும்மா உங்களுக்கு டெமோ போட்டு காட்டினேன். நம்ம பேட்டர்னில் என்ன அளவு இருந்துச்சோ அதே அளவு நம்ம எந்த மாற்றமும் செய்யாமல் அதே மெத்தடில் நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து பேட்டர்னில் இருந்த அதே மார்க்கிங் தான். ஸோ அந்த மார்க்கிங்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் நெக்கு, இது அப்படியே பேக் நெக் அப்படியே ஷுவர் அந்த மார்க்கிங் மேலே கட் பண்ணிக்கணும். பேட்டர்னில் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளோ விடணும் அப்படின்றது எல்லாமே அந்த பேட்டர்ன்லேயே வந்துடும். அதனால் நீங்கள் வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும் அவசியமே இல்லை. எல்லாமே ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணுறது மெத்தடு தான். கரெக்டாக அந்த மார்க்கிங் மேலே வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். ரெண்டு இடத்துல அர்காத் வரும், அதாவது இங்கே அக்கல்கிட்ட பாடி லூஸ் அர்காத்து. அதே மாதிரி தான் ப்ளவுஸோட இறக்கம் இங்கே வந்து 1/2 இன்ச் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ இது வந்து பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த பாருங்கள் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், தைக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து
கட் பண்ணிட்டோம். இந்த ஸ்லீவ் எப்படி கட் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்த பாகத்தில் ஃப்ரண்ட் எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். யூஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ வந்து பார்க்கலாம். நன்றி.